முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் அப்படிங்கிறது தெரியாமல் தினமும் காலையில் எழுறது, சாப்பிட்றது, தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவரோட படிப்பையுமே பாதியிலே நிறுத்திட்டார். மற்ற எந்த ஒரு வேலைகளுக்குமே போகிறது கிடையாது, எப்போவுமே வீட்டிலே இருந்தார். இதனால் என்னாச்சுன்னா, அவங்க நண்பர்கள் மத்தியில் கூட இவருக்கு வந்து மரியாதை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் நண்பர்கள் கூட இவரை பார்த்தாவே கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து இவர் மேலே ஒரு திக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இவர் எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போப்பா, வாழ்க்கையில் உருப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழிப்பா இருப்பா, ஏன் இப்படி வீட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கை வந்து அப்படியே அவரோட கண்ட்ரோலை மீறி போகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்லேயே தனிமையிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, வெளியிலே போகிறது கிடையாது. அப்படி ஒரு சில நாள் தனிமையில் இருக்கும்போது அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எதுக்காக உயிர் வாழ்கிறோம், ஏன்னா நம்ம எந்த ஒரு வேலைக்கும் போகிறதில்ல, நம்மளால் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய சுமையாக இருக்கிறோம், அதனால் பேசாமல் நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மனசில் எண்ணங்கள் தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணத்தோடையே ஒரு நாள் வந்து வெளியில் வராரு. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தெருவில் ஒரு ஜென் குரு வந்து எல்லாருக்கும் ஒரு புத்திமதி சொல்லிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இந்த இளைஞனும் அங்கே போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காடுறான். அந்த ஜென் குரு அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு, வாழ்க்கையோட குறிக்கோள்னால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோகம்னா என்ன, சோகத்துலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொன்ன அந்த விஷயங்களில் இந்த இளைஞனுக்கு வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு ஏற்படலை. உடனே டக்குன்னு எழுந்து, ஐயா நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு உடன்படலை, என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சொல்கிற எந்த ஒரு விஷயமே நடக்கலை, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான சோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் குரு வந்து இவரை கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வச்சு, சொல்லுப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞனுமே அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உனக்கு வந்து உண்மையான சோகம் என்னோடய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா மட்டும் என்னை வந்து பாரு, அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன், இப்போ நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியலை, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் இவருக்கு சோகமாக படலையா அப்படின்னு சொல்லிட்டு மன விரக்தியோடு திரும்ப போகிறான். போயிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையோட திசையை மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம பையன் வந்து ஒரு உருப்புறதுக்கான வழியை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நாளடைவில் ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே பெரிய லெவலில் ரீச் ஆகுது. அந்த சிட்டியிலேயே இந்த பையன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிடுறான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவனுக்கு முகம் தெரியாத ஆட்கள் எல்லாருமே இவன் கூட நட்பு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருமே வந்து நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க. அந்த பையனுக்கு நண்பர்கள் கூட்டம் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஃபேமிலியிலுமே இவனை பற்றி பெருமை பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அந்த சமயத்தில் மறுபடியும் அவனோட காரில் போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஒரு ஜென் குருவை மீட் பண்ணால அந்த குருவோட ஆசிரமம் அவர் இவனோட கண்ணில் படுது. உடனே காரை நிறுத்திட்டு அவரை போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு, ஐயா இப்போ வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது மூலமாக என்னுடைய வாழ்க்கையுமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனாலுமே என் மனசுக்குள்ளே ஒரு சில உறுத்தல்கள் இருக்குது. நான் வந்து பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில இல்லீகல் விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அவங்களோட காம்பிடேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி தவறாக பேசுகிறது, அவங்களோட பொருட்கள்லாம் மட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு பரப்புரையை வந்து பரப்புறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சு என்னோடய பணப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் வந்து அவன் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதை வந்து அந்த குருக்கிட்ட போய் சொல்கிறான். உடனே இந்த விஷயம் முன்னாடி வந்து நான் வேறு ஒரு சோகத்தை வந்து உங்ககிட்ட சொன்னேன், அப்போ நீங்கள் சொன்னீங்க உண்மையான சோகம் வந்தால் மட்டும் என்னை வந்து பாருன்னு சொன்னீங்க, இப்போது என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனாலுமே நான் செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை போது கசக்கிக்கிட்டு இருக்கு, என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியலை, தயவு செஞ்சு இந்த சோகத்துக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட கேட்குறாப்புல. உடனே அந்த குரு வந்து, இல்லைப்பா இதுவுமே உண்மையான சோகம் கிடையாது, உண்மையான சோகம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போ வருதோ அப்போ வந்து நீ என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லி அனுப்புகிறாரு. அந்த இளைஞன் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுடைய ஒரு பை நிறைய தங்க காசுகளை வந்து அந்த குருக்கிட்ட காணிக்கையாக கொடுக்குறான். உடனே அந்த குருவுமே, இந்த தங்க காசை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போகிறேன், நீ ஒன்று பண்ணு, அந்த மரத்து அடியில் போயிட்டு இந்த தங்க காசுகளை புதைச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவனுமே போய் அந்த குழி தோண்டி அந்த மரத்தடியில் அந்த தங்க காசை வந்து புதைச்சிட்டு கிளம்பி போயிடுறான்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு சில நாட்கள் நல்லா தான் போகுது. ஆனால் இந்த இளைஞன் பண்ண அந்த இல்லீகல் விஷயங்கள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் டவுன் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த நண்பர்கள் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க. அந்த சமயத்தில் பல நண்பர்கள்கிட்டே வந்து கடனும் வாங்கியிருக்கான். ஏன்னா வந்து அந்த பிஸ்னஸை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கிட்டான். இப்போ இவனோட பிஸ்னஸ் டவுன் ஆகிறத பார்த்த உடனே அவனோட நண்பர்கள் எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லாமல் இவனை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய பணத்தை வந்து நீ கொடுத்துரு, இல்லைன்னா வந்து உனக்கு கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பணம் எல்லாமே போயிடுச்சு. அவனோட பிஸ்னஸ் மொத்தமாக டவுன் ஆகிடுச்சு. கடைசியாக அவங்களோட பழைய வீடு மட்டும்தான் இருக்குது. இப்போ போயிட்டு கடைசியாக அவங்க அப்பா கிட்ட கேட்குறான் அந்த இளைஞன், இந்த வீட்டை மட்டும் என்னோடய பேரில் மாற்றி கொடுங்க, நான் இதை விற்றுட்டு மறுபடியும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு அப்படி சொல்கிறான். உடனே அவங்க அப்பா வந்து, இல்லைப்பா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுடைய பரம்பரை சொத்து, இதில் தான் வந்து நான் உங்கள் அம்மா எல்லாருமே இருக்கோம். இப்போ நீ இதையுமே விற்றுட்டா நாங்கள் எங்கே போய் தங்குறது, அதெல்லாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவருமே அதை சப்போர்ட் பண்ணலை. இப்போ தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சோகம் வந்திருக்கு போல். ஒரு பீக்கு வந்து மேலே போயிட்டு ஒரே அடியாக கீழே விழுந்திருக்கான். இப்போ வந்து அவன் கையில் எதுவுமே கிடையாது, மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு. இந்த டைம்லேயும் அவனுக்கு தோணுது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சோக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குருவை போய் மீட் பண்ணுறான். பண்ணிவிட்டு, ஐயா, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கள்ல, என்னுடைய வாழ்க்கையில் எப்போ வந்து உண்மையான சோகம் வருதோ அப்போ வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இப்போவாவது என்னுடைய சோகத்துக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்குறான். இதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, இல்லைப்பா, இப்போவுமே இது வந்து உன்னுடைய உண்மையான சோகம் கிடையாது. நீ ஒன்று பண்ணு, நான் வந்து அந்த தங்க காசுகளை வந்து அங்கே புதைக்க சொன்னால அதை போய் தோண்டி எடுத்துகிட்டு போ, எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியைப்பாரு. மறுபடியும் எப்பயாவது உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப டவுனாக இருப்பில்ல, உண்மையான சோகம் வாழ்க்கையில் எப்போ வருதோ அப்போ வந்து என்னை மீட் பண்ணு, நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த இளைஞனுமே போயிட்டு அந்த தங்க காசுலாம் எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்ப ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். அப்படியே நாளடைவில் இப்போ பார்த்திங்கன்னா அவன் பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு பயிற்சி இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் நாளடைவில் சீக்கிரமாகவே அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுது. ஒரு சில வருடங்கள்லேயே அந்த சிட்டிலேயே பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிடுறான். இப்போ வந்து வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரே நாளில் இறந்துடுறாங்க. அவங்கள போயிட்டு அவங்களுடைய நல்லடக்கம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவன் பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தார், அதாவது யாருக்குமே அதை விற்கக்கூடாது, அதை நம்ம பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் போராடிக்கிட்டு இருந்தார். ஆனால் மறுபடியும் அந்த இளைஞன் வந்து வந்து வீட்டை பார்க்கும்போது வீடு வந்து ஒரே வெறுமையாக இருக்குது, அங்கே யாருமே கிடையாது, அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அந்த இளைஞனை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்த, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலையும் சொல்கிற அவங்க அப்பா அவனோட கூட இல்லை, அவனுக்கு இவ்வளோ நாள் வந்து சாப்பாடு கொடுத்தா அவங்க அம்மா அவனோட கூட இல்லை. இதனால் அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப வெறுமையாயிடுச்சு. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, நம்ம எதுவுமே எடுத்துக்கிட்டு போகிறது கிடையாது. இப்போ வந்து வாழ்க்கையில் தனிமையில் மட்டும்தான் இருக்கான். ஒரு சில நாட்கள் கடந்து போகுது, தனிமை வந்து அவனை ரொம்ப ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவனை எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக போய் குருக்கிட்ட நம்ம என்னென்னு பேசிட்டு வந்துடும் சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி போகிறான். போயிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட மறுபடியும் சொல்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு என்னுடைய வாழ்க்கையில். இப்போ எங்கிட்ட காசு பணம் இருந்தாலுமே மகிழ்ச்சிங்கிறது ஒரு கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்ப அடிமட்ட டவுனுக்கு போயிட்டேன், தனிமை மட்டும்தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில், நான் யார், நான் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியல, எதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ காலம் நான் கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன், சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் யாருங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட இந்த இளைஞன் கேட்குறான். இப்போ அந்த குரு சொல்கிறாரு, இப்போ தான்ப்போ அவனுடைய வாழ்க்கையில் உண்மையான சோகமே ஆரம்பிச்சிருக்கு, அதாவது இப்போ தான் வந்து நீ யாருங்கிறதே உன்னால் உணர முடியல, உன்னுடைய குறிக்கோள் என்ன, நீ உண்மையிலே இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதே உன்னால் உணர முடியலல்ல, இப்போ தான் உன்னோட வாழ்க்கையில் உண்மையான சோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாரு. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் வந்து பல வேற்றுமைகளை தான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், ஜாதி மதம் அப்புறம் இனம் நாடு மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல பல வேற்றுமைகள் நமக்குள்ளே வந்து தினந்தோறும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வேற்றுமைகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகிட்டாலோ இல்லை நம்ம பிஸ்னஸில் டவுன் ஆகிட்டாலோ அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய சோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சோகமே கிடையாது. நாம் வந்து யாருங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய சோகம். இதெல்லாம் எப்படி தடுக்கணும்னா நீங்கள் வந்து அந்த வேற்றுமையிலேருந்து விடுபடணும், உங்களை முதல்ல நீங்கள் ஒருமைப்படுத்திக்கணும். இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு. எனர்ஜி பூரா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும்னா
நீங்கள் முதல்ல உங்களை ஒருமைப்படுத்திக்கணும், நீங்கள் யாருங்கிறத முதல்ல உணரணும், அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த மிகப்பெரிய சோகத்துலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன் கேட்குறாரு, அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் எதுவுமே சம்பாதிக்கக்கூடாதா, அதாவது இந்த பணம் பொருள் இந்த விஷயம் எதுவுமே சம்பாதிக்கக்கூடாதா, எதுவுமே சம்பாதிக்காமல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் தேடிக்கிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் சொன்னது வந்து அந்த அர்த்தத்தில் கிடையாது, அதெல்லாமே தேவைப்படுறது தான், அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆச்சுனாவே அது வந்து உன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஃபெயிலியர் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். இப்போ அந்த வேற்றுமைகள் சொன்னல அது எப்படின்னா, உன்னை அறியாமலே அது வந்து உன்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது எப்படின்னா, இப்போ ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலேருந்து ஒரு கல் கீழே விழுதுன்னா வச்சுக்கோவேன், அந்த கல் வந்து அந்த கல்லை இந்த மலையால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் நீ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த வேற்றுமைகள்ங்கிற அந்த சிந்தனைகள்லாம் வச்சுக்க உன்னை அறியாமலே உங்கள்கிட்டருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையுமே நீ எப்போ தடுத்து நிறுத்தி ஒரு ஒருமைப்படம் கூட வளர்த்துக்கிறியோ, நீ யாருங்கிறது முதல்ல நீ புரிஞ்சிக்கிறியோ, அப்போ தான் நீ வந்து உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்ப, வாழ்க்கையோட உண்மையான சோகத்திலேருந்து நீ வந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம பல இடங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம், மார்க் கம்மியாகிடுச்சு, என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப தவறான முடிவுகள், தற்கொலை அப்படிங்கிற தவறான முடிவுகளை நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் வாழ்க்கையோட உண்மையான சோகம் அப்படிங்கிறது அது எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட குறிக்கோள் என்ன, நாம் யார், நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஃபீல் பண்ணணும். அதனால் முதல்ல உங்களுடைய பர்பஸ் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களை ஒருமைப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் முடியும். வேர்ல்டு இருக்கிற மொத்த எனர்ஜியுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களை ஒருமைப்படுத்திக்கங்க, உங்களை பர்பஸை முதல்ல கண்டுபிடிங்க, அப்போ தான் நீங்கள் அந்த உண்மையான சோகத்துலேருந்து விடுபட முடியும். மற்ற எல்லா சோகங்களுமே வந்து ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி தான் வந்து வந்து போயிட்டுருக்கோம், அதுக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் உங்களுடைய பர்பஸை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை எப்போவுமே ஒரு நடுநிலையாகவே போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.